எங்க ஐயா காமராஜர் அவர்கள் அவருடைய நினைவு சின்னம் அங்க வந்து இருக்கு. அங்க வந்து ஒரு விளக்கு கூட இல்லை. நெல்லை ஜெபமணி வந்தபோது சொல்லுவாங்க, அண்ணா சமாதியில் அணையா விளக்கு. உலகம் தெரிந்த தலைவன் பாரத ரத்னா காமராஜருடைய பெயரை உள்ளூர் விமான நிலையத்துக்கு, உள்நாட்டு தலைவர் அண்ணாதுரை பெயரை அயல் நாட்டு விமான நிலையத்துக்கு, பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை கெடுக்கக்கூடிய வேலை எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்கள், கருணாநிதி அவர்களுக்கு எங்கே பார்த்தாலும் வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, விலைவாசி உயர்வு, இந்த நிலையில் பணப்பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை இதெல்லாம் பேசுகிறாங்க நிதியமைச்சர். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுக்கு நினைவிடம் கட்டுவதற்கு, அவருடைய நினைவிடத்தை அழகுபடுத்துவதற்கு, அவருக்கு உருவச்சிலைகள் அமைப்பதற்கு, அவருடைய பேனாவுக்கு ஒரு உருவச்சிலை அமைப்பதற்கு அது இப்போ மறுத்திருக்கிறாங்க. எதிர்ப்பு வந்ததுனால மறுத்திருக்கிறாங்க. இது திராவிட இயக்கங்களுடைய பாணி. அதனால் இதுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே எப்படி வந்து திருவாரூர் அந்த தெருவுக்கு திருவாரூர் தியாகேசன் அந்த பேர், தேரோடும் அந்த வீதிக்கு அந்த பேரை வந்து கருணாநிதி ஐயாவுடைய பேரை வைக்கும்போது, அதுக்கு பிஜேபி ஒரு பெரிய மக்கள் திரளை திரட்டி ஆர்ப்பாட்டம், அதுக்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் அதை நிறுத்தி வைத்தார். அதே போல இந்த பேனா சிலை அந்த முடிவிலே இருந்து அவர்கள் பின்வாங்காவிட்டால் மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது விஷயத்திலே கவனம் கொடுக்க வேண்டும். இந்த கள்ளக்குறிச்சி அந்த சக்தி பள்ளியிலே நடைபெற்ற தற்கொலை சம்பவம் மிகப்பெரிய வன்முறையாக மாறி இருக்கிறது. அதே மாதிரி அரசு பள்ளியிலே இப்போ ஒரு மாணவி தற்கொலை பண்ணியிருக்காங்க. சில தனியார் பள்ளி, அமைச்சர் பொன்முடி அவர் நடத்தக்கூடிய பள்ளியில் ஒரு மாணவி தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதுக்காக கல்வித்துறை அமைச்சர் அந்த பள்ளிகளில் இந்த தற்கொலை தடுப்பு, அதுக்கான கவுன்சிலிங், இது மாதிரியான மாற்று திட்டங்கள்லாம் வரணும். எக்ஸாம்னாலே பயம், நல்ல மார்க் வாங்கினாலே பயம். இந்த இது வந்து ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குறாங்க. அது காரணம் வந்து இதை வந்து கண்டறிந்து இதுக்கான மாற்று ஏற்பாடுகளை எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் நாம் செய்யணும். அது வந்து கல்வித்துறை அமைச்சர் இதுக்காக நேரம் கொடுத்து அதுக்கான திட்டங்களை வகுத்து செயல்படணும். ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து இதில் கவனம் கொடுக்கவே மாட்டேங்கிறார். அவர் வேறு எதுலேயோ இதுலேயோ எல்லாம் கவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் அவர் இதற்கு அதிகமாக நேரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன்.